உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டெய்னர் கப்பலான எவர் கிரீன் கம்பெனியோட எவர் ஏஸ் அப்படிங்கிற கப்பல் சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய முதல் பயணத்தை தொடங்குச்சுங்க. சுமார் 24,000 கண்டெய்னர்களை கொண்டு போக அளவுக்கு திறன் வாய்ந்த இந்த கப்பல் சூயஸ் கால்வாய் வழியாக பயணம் செஞ்சு ஐரோப்பிய துறைமுகங்களில் கண்டெய்னர்களை லோட் பண்ணிட்டு திருப்பியும் சூயஸ் கால்வாய் வழியாகவே பயணம் செய்ய இருந்தது. கொஞ்ச மாதங்களுக்கு முன்னாடி சூயஸ் கால்வாய் வழியாக ஒரு கண்டெய்னர் கப்பல் மாட்டிக்கிச்சு. அளவில் அந்த கப்பலை விட பெருசாக இருக்கிற இந்த எவரியேஸுங்கிற கப்பல் ஃபுல் லோடாக வரும்பொழுது சூயஸ் கால்வாயில் மாட்டாமல் வரணும் அப்படின்னு எல்லாருமே வேண்டிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தோட வேண்டுதலின் பலனாக அந்த கப்பல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூயஸ் கால்வாயை கடந்து தற்சமயம் இலங்கையில் இருக்கிற கொழும்பு துறைமுகத்தில் கண்டெய்னர்களை இறக்கிட்டு அடுத்ததாக இந்தோனேஷிய துறைமுகங்களை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு.